ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ பைட்ஸில் இன்றைக்கும் சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆப்பிளோட லேட்டஸ்ட் iPhone 13 அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே இன்ஃபோ கார்டில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம அதோட அப்கிரேடட் வெர்ஷனான iPhone 13 ப்ரோ மேக்ஸை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, சூப்பரான iPhone 13 ப்ரோ மேக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க எஃபோர்ட் போட்டு எடுக்கிற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். 13ல பார்த்த மாதிரியே 13 ப்ரோ மேக்ஸுக்கும் ரொம்ப ஸ்லிம்மான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்பிள் சைட்ல இருந்து. இந்த iPhone 13 ப்ரோ மேக்ஸ் கிராஃபைட், கோல்டு, சில்வர், சியரா ப்ளூன்னு 4 கலர்ல வருது. நாங்க இங்க வாங்கியிருக்க கலர் சியரா ப்ளூ. நீங்க நியரஸ்ட் ஆப்பிள் ஸ்டோரை போய் செக் பண்ணி எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த கலர் நீங்க வாங்கலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சியரா ப்ளூ கலர்லயே iPhone 13 ப்ரோ மேக்ஸை என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஆஸ் யூஷுவல் ஃபோன் பற்றின இன்ஃபர்மேஷன், மேனுஃபேக்சர் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே இந்த சீல் ஓப்பன் பண்ணிட்டதுனால நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எடுத்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த iPhone 13 ப்ரோ மேக்ஸ் 128GB, 256GB, 512GB அண்ட் 1TB நாலு வேரியன்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸில் வருது. நாங்கள் இங்கே வாங்கியிருக்கிறது 256GB வேரியன்ட். ஸோ வாங்க நம்ம இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் சியரா ப்ளூ கலரில் iPhone 13 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற இந்த சீலை பிடிச்சி பாக்ஸ்லேருந்து ஃபோனை வெளியில் எடுக்கலாம். 12 ப்ரோ மேக்ஸில் இருந்த மாதிரியே 13 ப்ரோ மேக்ஸ்லேயும் மூணு கேமரா கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஆப்பிள் லோகோ சூப்பராக என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு பேப்பர் சீல் இருக்குது. இந்த பேப்பர் சீலை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெரிய டிஸ்பிளே நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி மேலே நாட்ஜையும் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு கார்டு இருக்குது. எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்கிற மாதிரியே ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர், ஒரு சிம் எஜெக்டர், அப்புறம் நிறைய மேனுவல்ஸ். இது தவிர ஒரு டைப் C2 லைட்னிங் சார்ஜிங் கேபிள். ஆப்பிள் இப்போலாம் ஹெட்ஃபோன்ஸையும் சார்ஜிங் அடாப்டரையும் பாக்ஸில் கொடுக்கறது இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பாக்ஸை அப்படியே மூவ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ஃபோனோட பாடி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 240 grams. ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் கொரில்லா கிளாஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப டியூரபுளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைட் பாடியையும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்பலாம். ஆப்பிளோட iPhone 13 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா IP68 சர்டிஃபைட் டஸ்ட் ஆர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சிப் இருக்குது. ஸோ 6 meters டீப்பான வாட்டரில் 30 minutes வரைக்கும் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் டால்பி விஷன் இருக்கிறதுனால நீங்கள் சூப்பரான ஹை குவாலிட்டி கண்டென்ட்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கலாம். டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 inches டிஸ்பிளே. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் செராமிக் கிளாஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும். ஸோ இந்த டிஸ்பிளே தான் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. சிப்செட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட A15 பயோனிக் சிப் இருக்கு. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்டான சிப்புன்னு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. CPU பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகோர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டி ப்ராசஸிங்க்கு இந்த ஆப்பிள் iPhone 13 Pro Max பெஸ்ட்டாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி GPU லெவலில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட 5-core கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கேமிங் ஃப்ரீக்காக இருந்தால் கேமிங்க்கும் இந்த ஃபோனை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாம். ரேம் லெவலில் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பற்றி நமக்கு தெரியும் 6GB ரேம்னாலும் இது எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்ன்ட்டு. ஸோ 6GB ரேம் மோர் தென் என்எஃப்னே சொல்லலாம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது. ஒரு வைட், ஒரு அல்ட்ரா வைட் அண்ட் ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணுமே 12 megapixel கேமரா. மெகாபிக்சல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கம்மியாக தெரியலாம். ஆனால் ஐஃபோனோட ஃபோட்டோகிராஃபீஸ் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆப்பிள் யூஸ் பண்ணுற கேமராஸ் தான் எப்போவுமே இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 12 megapixelன்றது ஜஸ்ட் ஒரு கான்ஃபிகரேஷன் தான். பட் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் DSLR கேமராக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். கேமரா பக்கத்துலேயே ஒரு டூவல் LED டூவல் டோன் ஃப்ளாஷ் இருக்குது. அண்ட் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4K 24:30 60 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணலாம். 1080 pixelல 30:60 120:240 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் வீடியோ ஷூட் பண்ணலாம். அப்புறம் ஆப்பிளோட ப்ரோரெஸ் ஃபார்மேட், அப்புறம் சினிமேட்டிக் மோட்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இந்த இயர் இந்த மாடலில். அப்புறம் ஒரு ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்டிங் மைக். ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா கூட பார்த்தீங்கன்னா 12 megapixel தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற 4 கேமராவுமே 12 megapixel கேமராஸ். அதுக்கப்புறம் ஒரு 3D பயோமெட்ரிக் சென்சார் இருக்குது. நம்ம மற்ற ஐஃபோன் மாடல்ஸில் பார்த்தது மாதிரி இல்லாமல் ஃபேஸ் ஐடியை ரொம்ப சூப்பராகவே இது ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி பாட்டம்ல ஆஸ் யூஷுவல் ஹை குவாலிட்டி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அண்ட் ஒரு சார்ஜிங் போர்ட் உங்களோட லைட்னிங் கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ளூடூத் 5.0, ஜிபிஓ, என்எஃப்சி அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் லோடடாவே இந்த ஐபோன் வந்திருக்கு. இந்த ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ்ல இன்பில்டா இருக்கிற பேட்டரியோட டீடைல்ஸ் பார்க்கலாம். இதுல லித்தியம் அயன் டைப் பேட்டரி வச்சிருக்காங்க. சார்ஜிங் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 4352 mAh ஒரு ஜெயின்ட் பேட்டரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி மத்த லேட்டஸ்ட் ஐபோன்ஸ் மாதிரி இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அண்ட் இதுல ஆப்பிளோட மேக்ஸேஃப் சார்ஜர் யூஸ் பண்ணியும் நீங்க சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி இது வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கும் கம்பேட்டபிள். ரைட்ல பவர் பட்டன் நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல ஒரு சைலண்ட் மோட் ஸ்விட்ச் இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம போனை சைலண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா சைலண்ட் மோட்ல இருந்து வெளியே எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ். இது ஒரு டூல் சிம் போன்ன்றதுனால இதுல பிசிக்கலா ஒரு சிம் போடலாம், பிளஸ் ஒரு இ சிம்மும் போட்டுக்கலாம். ஓகே, இந்த போனோட டெக்னிக்கல் டீடைல்ஸ் பிளஸ் இதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பழைய ஐபோன்ல இருந்து டேட்டாவை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே என்னோட பழைய 8+ மாடல் ஐபோன் இருக்கு. ஸோ இந்த மொபைல்ல இருந்து என்னோட டேட்டா எல்லாத்தையும் இந்த 13 ப்ரோ மேக்ஸுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 13 ப்ரோவை பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணவுடனே ஆப்பிளோட ஆட்டோ பைலட் ஸ்க்ரீனில் இருக்கு. ஸோ நம்ம சில இனிஷியல் செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் இங்கிலீஷ், இந்தியா. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பழைய ஐஃபோன்லேருந்து புது ஐஃபோனுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ இந்த செட்டப் மேனுவலி பட்டனை கிளிக் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே ஓல்டு ஐஃபோன்லேருந்து நியூ ஐஃபோனுக்கு டேட்டாவை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே தான் ஓல்டு ஐஃபோன்லேருந்து நியூ ஐஃபோனுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்னு வந்துடுச்சேன். புது ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. பவர் ஆன் ஆகிடுச்சு, டேட்டா ரீஸ்டோர் கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. ஸோ கண்டினியூ, ஃபேஸ் ஐடி செட்டப் லேட்டர். ஃபைவ் டு கெட் ஸ்டார்டட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஐஃபோனில் இருக்க வால்பேப்பர்லேருந்து டேட்டாலேருந்து அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடுச்சு. நாங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோ போடுறோம். எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் எல்லோ பைட்ஸ் டீம்.